கத்துருடைய நாமம் மைமைப்படுவதாக வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இருந்து நாம் இந்த காரியத்தை பார்க்க போகிறோம் ரெண்டு இருபத்தி ஐந்து உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலகத்திலே எதை பற்றி இருக்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் எதை பற்றி கொள்ளக்கூடாது என்பதிலே இன்றைக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது மனிதர்கள் தங்களுக்கு நலமானதை பற்றி கொண்டு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருக்குங்கள் என்று சொல்கிறது அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன இந்த நாட்களிலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பற்றி கொண்டிருக்க வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று அது தேவனுக்கு முன்பதாக அவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை அருமையான கத்துருடைய பிள்ளைகளை இந்த பரிசுத்தத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் தேவனை பின்பற்றுகிற சிலுவையை பற்றி கொள்ள வேண்டும் இன்றைக்கு சிலுவையை பற்றி கொள்வதற்கு பதிலாக சிலுவையை கீழே இறக்கி வைத்தது தான் இன்றைக்கு வாழ்க்கையிலே பிரச்சனையாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு சொன்னார் அவன் என்னை பின்பற்றி வருகிறவன் அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னான் இந்த தன் சிலுவை என்று சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் யூதர்கள் கொலையாளிகளை சிலுவையில் அரைந்து கொலை செய்வதற்கு முன்பதாக ஒருவேளை இப்போ ரெண்டு மூன்று பேர் ஒரே நேரத்திலே அப்படி கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருடைய பெயர் பொறிக்கப்பட்ட சிலுவை அங்கே வைக்கப்பட்டிருக்கும் ஆகவே அவர்களுக்கு அந்த கட்டளை பிறந்த உடனே சிலுவையில் அறையப்பட போகிற இடத்திற்கு அவர்கள் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போக வேண்டும் ஆகவே அவர்கள் போய் பார்க்கும்போது அங்கே ரெண்டு மூன்று சிலுவை இருக்கிறதென்றால் யார் யார் பெயர் எதில் எழுதியிருக்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் எடுக்க வேண்டும் அந்த சிலுவை தவிர இன்னொருவருடைய சிலுவையை எடுக்கக்கூடாது ஆகவே அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் பின்பற்றி வர வேண்டும் அப்படியான அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாமும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலுவை இருக்கிறது அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும் அது மட்டுமல்ல நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அற்புதமான ஒரு ஜீவியந்தான் இந்த விசுவாச ஜீவியம் இந்த விசுவாச ஜீவியத்தில் விசுவாசத்தை பற்றி கொண்டு நாம் முன் செல்ல வேண்டும் எந்த விதத்திலும் பின் நோக்கி பார்க்கக்கூடாது முன்னோக்கி போக வேண்டும் அதைத்தான் அப்போஸ் நாங்கிய பவுல் பிழப்பிய நிருபத்திலே அவர் சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அவர் இவ்விதமாக சொல்லுகிறார் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் அடைந்தாயிற்று நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினவன் ஆனேன் என்று பிடிக்கப்பட்டேனோ நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி அதை நான் பற்றி கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்று பவுல் அறிந்திருந்தான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அந்த ரட்சிப்பை தமஸ்கு ரஸ்தாவிலே பெற்றுக்கொண்ட பின்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் புறஜாதிகள் மத்தியிலேயும் ராஜாக்கள் மத்தியிலேயும் அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அந்த தரிசனத்தை இறுதி மூச்சு வரைக்கும் அவர் பற்றி கொண்டு அவர் ஓடினார் என்று நான் பார்க்கிறோம் அதனால தான் அவர் சொன்னார் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ தேவனுடைய பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை எதற்காக அழைத்தார் என்கிற ஆதி தரிசனத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த ஆதி தரிசனத்தை மறந்து விடாதபடிக்கு எதற்காக ஆண்டவர் உங்களை பிடித்தார் ரட்சித்தார் எதர் எந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்தார் என்பதை நீங்கள் மனதிலே பதித்து வைத்து அந்த தரிசனத்திலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகத்தின் நிகழ்வுகள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற நிகழ்வுகள் உங்கள் தரிசனத்தை தடம்புற புரண்டு சென்றுவிட வைத்துவிடக்கூடாது ஆகவே தடம் புரண்டு விடாதபடிக்கு நாம் தொடர்ந்து எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்ற சிந்தனையை மனதிலே வைத்து நாம் அந்த காரியத்தில் வேகமாக தொடர்ந்து ஓட வேண்டும் அதை பவுல் சொல்கிறார் நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை உண்டாகட்டும் தேவன் கொடுத்த மகா பெரிய ரட்சிப்பு தேவனோடு பண்ணின உடன்படிக்கை தேவன் நம்ம நம்முடைய ஊழியத்திலே நம்மை அழைத்து அந்த ஊழியத்தை செய்வதற்காக கொடுத்த தரிசனம் அதுபோல் நம்முடைய விசுவாச ஜீவியம் இந்த உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத அரும்பெரும் பாக்கியமான இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு கொண்டு அதை பிடித்து இந்த உலகத்திலே நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்க தேவ நமக்கு கிருபை தருவாராக ஆகவே அவர் வருகிற வரைக்கும் நாம் நமக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுக்குள்ளதை நீங்கள் பற்றிக்கொண்டு கொண்டு ஆசையாய் இயேசுவை தொடர்ந்து ஓடுங்கள் அதற்குரிய கிருவையை தேவந்தாமை இந்த நாட்களில் உங்களுக்கு தருவாராக